ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இரண்டு சிலிண்டர் இருந்தால் முதியோர் உதவித்தொகை ரத்து செய்யப்படும் என தமிழக அரசு ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க, கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் உணவுக்கு வழியின்றியும் உறவினர்கள் ஆதரவின்றியும் தவிக்கும் முதியோர்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு சார்பில் மாதந்தோறும் நிதியுதவி அளிக்கப்பட்டு வருகிறது. முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் முதல் முறையாக 1962 தொடங்கப்பட்டது. அப்பொழுது முதியோர்களுக்கு மாதந்தோறும் ₹20 வழங்கப்பட்டது. இந்த நிதியுதவி படிப்படியாக உயர்த்தப்பட்டு தற்போது ₹1000 வழங்கப்பட்டு வருகிறது. இத்தொகையை வங்கிக் கணக்கின் மூலம் அவர்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இதேபோல் விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை மாதம் ₹1000 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முதியோர் உதவித்தொகை பெறும் பயனாளிகள் 2 சமையல் எரிவாயு சிலிண்டர் வைத்திருந்தால் அவர்களுக்கு அரசின் முதியோர் உதவித்தொகை ரத்து செய்யப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இத்தகைய அறிவிப்பால் முதியோர் கலக்கம் அடைந்து உள்ளனர். ஏனெனில் பெரும்பாலான வீடுகளில் 2 சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் 2 எரிவாயு சிலிண்டர்கள் வைத்திருப்பவர்கள் ஓர் சிலிண்டரை திரும்ப ஒப்படைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளனர். சமையல் எரிவாயு சிலிண்டரின் வைப்புத்தொகை ₹450 தற்போது ₹2500 வரை உயர்ந்துள்ளது. முதியவர்கள் 20 ஆண்டுகளுக்கு முன் இந்த எரிவாயு சிலிண்டரை பெற ₹450 மட்டுமே கட்டியுள்ளனர். தற்போது அந்த எரிவாயு சிலிண்டர்களை திரும்ப ஒப்படைப்பவர்களுக்கு ₹450 மட்டுமே வழங்கப்படுகிறது. மீண்டும் கூடுதல் எரிவாயு சிலிண்டர்களை பெற வைப்புத்தொகையாக ₹2500 கட்டினால் மட்டுமே அது கிடைக்கும். எனவே முதியோர் உதவித்தொகை பெறுபவர்களுக்கு ஒரு சமையல் எரிவாயு சிலிண்டர் மட்டுமே வைத்திருக்க வேண்டும் என்ற அரசின் உத்தரவை திரும்ப பெற வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். மேலும் அரசு பணியில் உள்ளவர்கள், ₹1 லட்சத்துக்கு மேல சொத்து பரிமாற்றம் செய்பவர்கள், சர்க்கரை மற்றும் என் குடும்ப அட்டை வைத்திருப்பவர்கள், ₹1 லட்சத்துக்கும் மேல் நகை கடன் பெற்றவர்கள் ஆகியோர் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு அரசு வழங்கும் முதியோர் உதவித்தொகை நிறுத்தப்படும் எனவும் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலான வீடுகளில் 2 சிலிண்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த மாதிரி 2 சிலிண்டர்கள் பயன்படுத்தக்கூடிய வீடுகளில் முதியோர் உதவித்தொகை யாராவது விண்ணப்பித்து பயன்பெற்று வந்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முதியோர் உதவித்தொகை கிடைக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னாக்கா உடனடியாக உங்களுடைய சிலிண்டர் 2 சிலிண்டர் வச்சிருந்தீங்கன்னா அதுலேருந்து 1 சிலிண்டர் வந்து நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து முதியோர் உதவித்தொகை வந்து உங்களுக்கு வழக்கம் போல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1 லட்சத்துக்கு மேலே நீங்கள் வந்து பண பரிமாற்றம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு உதவித்தொகை, அதாவது முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட மாட்டாது. அது மட்டும் இல்லாமல் ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த நகைக்கடன் தள்ளுபடி செஞ்சாங்க. அந்த மாதிரி நகைக்கடன் தள்ளுபடி செய்பவர்களுக்கும் செய்தவர்களுக்கும் இந்த முதியோர் உதவித்தொகை வந்து வழங்கப்பட்டு வந்ததுனாக்கா அவங்களுக்கும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1 லட்சத்துக்கு மேலே சொத்து பரிமாற்றம் செய்பவர்களுக்கும், அது சர்க்கரை மற்றும் குடும்ப அட்டை எண் குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் இந்த வந்து ரத்து செய்யப்படாத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய ரேஷன் கார்டில் 2 சிலிண்டர் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக 1 சிலிண்டர் ரிட்டர்ன் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சொத்து பரிமாற்றங்களில் அதிக அளவில் நீங்கள் வந்து பரிமாற்றம் செய்கிறீங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னா முதியோர் உதவித்தொகை வாங்கும் மக்களுக்கு மத்தியில் ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.